வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சிலப்பதிகாரத்தின் இரண்டாம் பகுதியான மதுரை காண்டம். மதுரை காண்டம் 13 காதைகள் கொண்டபடியால் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு காணொளி பதிவேற்றப்படுகின்றது. கோவலனும் கண்ணகியும் புகார் நகரிலிருந்து தென் திசையாக மதுரையை நோக்கி செல்லும் வழியில் மகாவிஷ்ணு ஆலயம், பௌத்த ஆலயம், சமண கடவுளான அருகதேவன் ஆலயம் போன்றவற்றை தரிசித்துவிட்டு செல்கின்றனர். வழியில் பெண் சமண துறவியான கவுந்தி அடிகளை சந்தித்த இருவரும் தங்களை பற்றிய விவரங்களை கூற அவர்களுக்கு துணையாக கவுந்தி அடிகளும் மதுரைக்கு உடன் செல்கின்றார். கொஞ்ச தூரம் சென்றபின் மாங்காட்டு மறையோனிடம் மதுரைக்கு செல்லும் 3 வகையான வழிகளின் இயல்புகளை தெரிந்து கொண்டு தமக்கு ஏற்ற வழியை தெரிவு செய்து மூவரும் நடக்கின்றனர். சிறிது தூரம் சென்றபின் கண்ணகியும் கவுந்தி அடிகளும் ஒரு மடத்தில் இளைப்பார கோவலன் குளத்தில் நீர் எடுப்பதற்காக செல்கின்றான். அப்போது கானகத்து தெய்வம் ஒன்று மாதவியின் தோழி வயந்த மாலையின் வடிவில் தோன்றி கோவலனை ஆட்கொள்ள நினைக்கின்றது. ஆனால் இது யார் என்று தெரிந்து கொண்ட கோவலன் சில மந்திரங்களை ஜெபிக்க அந்த கானகத்து தெய்வம் இங்கு நடந்ததை கண்ணகிக்கும் கவுந்தி அடிகளுக்கும் கூற வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மறைகின்றது. இன்னும் சிறிது தூரம் மூவரும் நடந்து செல்கையில் அங்கே வேடுவ இனத்தவர்கள் கூத்தாடி மகிழ்கின்றனர். அந்த கூட்டத்திலிருந்து கலையாடிய பெண் ஒருத்தி கண்ணகியை பார்த்து இவளை எல்லோரும் தெய்வமாக வணங்குவார்கள் என்று கூற கண்ணகி பயந்து போய் கோவலனின் பின்னால் ஒளிகின்றாள். அதை தாண்டி தொடர்ந்து பகல் வெயில் அதிகமாக இருந்ததால் இரவு நிலவு வெளிச்சத்தில் மூவரும் சென்று கொண்டிருக்கையில் கௌசிகமானி என்னும் மாதவியின் நலன் விரும்பி ஒருவர் மாதவி கொடுத்தனுப்பிய கடிதத்தை கோவலனிடம் கொடுக்கின்றார். அதை வாசித்த கோவலன் தன்னை இழந்த பெற்றோரின் துன்பத்தையும் மாதவியின் துன்பத்தையும் அறிந்து கொள்கின்றான். இதன் மூலம் மாதவி குற்றமற்றவள் என்பதை உணர்ந்து கொள்கின்றான். தமது பயணத்தை தொடர்ந்த மூவரும் ஒருவாறு மதுரையின் புறநகரை சென்றடைந்தனர். கோவலன் கண்ணகி எதிர்கொள்ளப் போகும் சவால்களை தெரிந்து கொண்டு இங்கு வர வேண்டாம் என்று கையசைப்பது போன்று பாண்டிய மண்ணின் கொடிகள் அசைந்து கொண்டிருந்தன. அங்கே கண்ணகியையும் கவுந்தி அடிகளையும் முனிவர்கள் தங்குமிடத்தில் தங்க வைத்துவிட்டு கோவலன் மதுரையை சுற்றி பார்க்க புறப்பட்டான். அப்போது புகாரில் ஏற்கனவே கோவலனை நன்கறிந்த மாடலன் மறையோன் என்னும் அந்தனர் கோவலனை அடையாளம் கண்டு அவனின் சிறப்புகளை கண்ணகி கவுந்தி அடிகளுக்கு கூறிக்கொண்டிருக்கும் போது மதுரையை சுற்றி பார்த்த கோவலன் தான் கண்ட மதுரை காட்சிகளை எல்லாம் கண்ணகி மற்றும் கவுந்தி அடிகளுக்கு கூறுகின்றான். இங்கு வந்து வாழ்ந்தால் வேறு எங்குமே போய் வாழ்வதற்கு விருப்பம் வராது என்று மதுரையின் பெருமைகளை கோவலன் கூறிக்கொண்டிருக்கும் போது ஆயர் குலத்தைச் சேர்ந்த மாதரி என்னும் பெண் அங்கு வருகிறாள். மாதரியிடம் கண்ணகியையும் கோவலனையும் அடைக்கலமாக ஒப்படைத்துவிட்டு கவுந்தி அடிகள் விடைபெறுகின்றார். கோவலன் கண்ணகி இருவரையும் மாதரியும் அவள் மகள் ஐயையும் சிறப்பாக கவனித்து அவர்களுக்கு சமைப்பதற்குரிய பொருட்களையும் கொடுக்கின்றனர். கண்ணகி சமைத்து கோவலனுக்கு அன்பாக பரிமாறுகிறாள். உணவு உண்டபின் வெற்றிலை பாக்கு சாப்பிட்டவாறே மனைவியை பரிவோடு ரசிக்கின்றான் கோவலன். எவ்வளவு செல்வ வளங்களோடு இருக்க வேண்டியவள்! இந்த காடு மேடெல்லாம் நடக்க வைத்து மிகவும் சிரமப்படுத்திவிட்டேன். என்னால் தானே உனக்கு இந்த நிலை? நான் அழைத்தாலும் நீ வராமல் மறுப்பு தெரிவித்திருக்கலாம் தானே கண்ணகி என்று அவன் கூற, அதெல்லாம் ஒன்றுமில்லை. இல்லறம் என்பதே அறம் சார்ந்தது. திருமணமானதிலிருந்து நான் ஒரு விருந்தாளியை கூட உபசரிக்க முடியாமல் போய்விட்டதே என அவள் வருந்த, கவலைப்படாதே, இந்த சிலம்பை விற்று வணிகம் செய்து பழையபடி நாம் மீண்டு வரலாம் என்று அவளுக்கு கோவலன் ஆறுதல் கூறுகின்றான். கண்ணகியிடமிருந்து சிலம்பை பெற்றுக்கொண்ட கோவலன் எதிரே காளை மாடு வருவதை கூட பொருட்படுத்தாமல் கடை தெருவிற்கு சென்று கொண்டிருந்தான். இதற்கிடையில் மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியனின் மனைவி கோப்பெருந்தேவியின் சிலம்பு பழுதடைந்ததால் அரண்மனை பொற்கொள்ளனிடம் அதை சரி செய்யும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது.
அதை பெற்றுக்கொண்ட பொற்கொள்ளன் அதன் அழகில் மயங்கி தானே சிலம்பை ஒழித்து வைத்துவிட்டு யாரோ திருடி விட்டார்கள் என்று பொய் சொல்கின்றான். இந்த நிலையில் கோவலன் தான் கொண்டு வந்த சிலம்பை அதே அரண்மனை பொற்கொள்ளனிடம் காண்பித்து, அரசிகள் அணியக்கூடிய இந்த பொற்சிலம்பு என்ன விலை போகும் என்று வினவி தன் வாயால் தான் கட்டான். நல்ல ஒரு காதல பூ வச்ச மாங்கா மடையன் அகப்படுவானா என்று ஏங்கிக் கொண்டிருந்த பொற்கொள்ளனுக்கு இந்த சந்தர்ப்பமானது பழம் நழுவி பாலில் விழுந்தது போலிருந்தது. வாடா மாப்பிள, உன்னை போல ஒருத்தனைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என மனதில் எண்ணியபடி, கொஞ்சம் காத்திரு, இதோ பாண்டிய மன்னனிடம் விலை கேட்டு வருகின்றேன் என்று கூறி வஞ்சகத்தோடு அரண்மனையை நோக்கி சென்றான் பொற்கொள்ளன். பொற்கொள்ளனுக்கு ஒரே கல்லில் இரண்டு மாங்காய். அரண்மனையிலும் கொள்ளனுக்கு சாதகமான சூழ்நிலை உருவானது. அரண்மனையில் ஆடல் பாடல்களின் போது நடன மாதுவின் மீது பார்வையை செலுத்திய பாண்டிய மன்னன் மேல் அரசி கோப்பெருந்தேவிக்கு சிறு ஊடல், அதாவது சிறு சண்டை ஏற்பட அரசியை சமாதானப்படுத்த சென்ற பாண்டிய மன்னனிடம் பொற்கொள்ளன் சென்று, அரசே, அரசியின் காணாமல் போன சிலம்பை திருடியவனை கையும் களவுமாக பிடித்து விட்டேன் என்று உரைக்க, திருட்டு போன இந்த சிலம்பை கொடுத்து அரசியை சமாதானப்படுத்தலாம் என்று எண்ணிய பாண்டிய மன்னன் எந்தவித விசாரணையும் இல்லாமல் அவனை கொன்று சிலம்பை கொண்டு வா என்று ஆணையிட்டான். பொற்கொள்ளன் காவலர்களோடு கோவலனிடம் சென்றான். ஏது அறியாத கோவலன் இதோ சிலம்பை பாருங்கள் என்று அவர்களுக்கு காட்டுகின்றான். காவலர்களில் ஒருவன், இவன் முகத்தை பார்த்தால் கள்வன் போல் தெரியவில்லையே, அப்பாவி போல் தெரிகிறானே என்று கொள்ளனிடம் சொல்ல, வெளித்தோற்றத்தில் எப்படி தெரியும், ஒருவருக்கும் தெரியாமல் மந்திரங்களால் திருடி விடுவார்கள், ஆளை போடு போடு, இவனை போட்டு தள்ளாவிட்டால் மன்னன் எங்களை போட்டு தள்ளி விடுவான் என்றான் கொள்ளன். அவனது பேச்சு கிணங்கிய காவலர்கள் தமது வாளால் கோவலனை துண்டாட, கோவலன் அந்த இடத்திலேயே துடிதுடித்து இறந்து விடுகின்றான். இதே நேரம் அங்கே ஆயர் இல்லத்தில் மாதரி கோயிலுக்கு நெய் கொடுப்பதற்காக வெண்ணெயை உருக்கும் போது வெண்ணெய் நெய்யாகவில்லை, பால் தயிராகவில்லை. அங்குள்ள எருதின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகின்றது. கன்றுகள் துள்ளி விளையாடவில்லை. பசுக்கள் நடுங்கிக் கொண்டே இருக்கின்றன. பசுவின் கழுத்தில் இருந்த மணி அவிழ்ந்து கீழே விழுகின்றது. எல்லா செயற்பாடுகளும் வளமைக்கு மாறாக ஓர் துர்க்குறியை உணர்த்துவது போலிருந்தன. இது ஏதோ தெய்வ குற்றம் என கருதிய ஆயர்குல பெண்கள் தமது குலதெய்வமான கண்ணனை நினைத்து குறவை கூத்து ஆடினால் இதை ஈடு செய்யலாம் என குறவை கூத்து ஆடுகின்றனர். குறவை கூத்து முடிந்தபின் மாதரி வைகை ஆற்றில் குளித்துவிட்டு திரும்பும் போது கோவலன் கொலையுண்ட செய்தி ஊர் மக்களிடையே பரவலாக பேசப்படுவதை காண்கின்றாள். காலையில் சென்ற கணவன் இன்னும் வீடு வந்து சேரவில்லை. ஊரார் ஒருவருக்கொருவர் ஏதோ பேசிக் கொள்கின்றார்கள் என்று குழப்பமடைந்த நிலையில் இருந்த கண்ணகியை நோக்கி மாதரி பதறியபடி ஓடிவந்து கோவலன் கொலையுண்ட செய்தியை தெரிவிக்கின்றாள். மதுரை காண்டத்தின் இரண்டாம் பகுதியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.